அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு எம்இ ரெசிபீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஸ்கட் சேமியா புட்டிங். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பாக்கெட் சாக்லேட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். அந்த பிஸ்கட்டை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிப்போம். இது மாதிரி ஒரு பவுலில் பிஸ்கட் பவுடரை ஃபஸ்ட் லேயராக போட்டுருவோம். இது மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க பிஸ்கட்டில். அப்போ தான் பிஸ்கட் நல்லா செட் ஆகும். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. அரை லிட்டர் பால் காய்ச்சிப்போம். இப்போ அந்த பால் கொதிக்கட்டும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோரை நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுப்போம். இப்போ கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்க பாலில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். எல்லா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியாச்சு. பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா இப்போ திக்காகிடுச்சு. இந்த பாலை செகண்ட் லேயராக பிஸ்கட் மேலே இதை ஊற்றிடுவோம். நூறு கிராம் அளவு நான் சேமியா எடுத்திருக்கேன். அந்த சேமியாவை சின்ன சின்னதாக உடைச்சிப்போம். இப்போ நம்ம நல்லா உடைச்சாச்சு. ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுப்போம். பட்டர் மெல்ட் ஆகினோன்னே நம்ம உடச்சி வச்ச சேமியாவை அதில் போட்டு நல்லா வறுத்துப்போம். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. தேர்டு லேயராக இப்போ நம்ம சேமியா வறுத்து வச்சோம்ல, அந்த சேமியாவை அது மேலே போட்டிருப்போம். நான் பாதாம் பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு பிஸ்தா பவுடரும் போடலாம். இது அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இது ஜில்லுன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். சூப்பரான பிஸ்கட் சேமியா புட்டிங் எம்மியா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எம்மியான ரெசிபி உங்களுக்கு வரணுண்டா, உடனே போய் எம்மி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.